வணக்கம், வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கோடைக்கேற்ற ஒரு தயிர் சாதம் எப்படி வித்தியாசமாக இப்போ செய்யலாம். ஏற்கனவே தயிரே குளுமை தான், அதை இன்னும் குளுமையாக பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வாங்க, ஒரு கடாய் எடுத்துட்டுருக்கேன். அதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு ஒடிச்சுட்டு எப்பயும் போல ஒரு 2 பச்சை மிளகாய், இஞ்சி, இதெல்லாம் பொரிஞ்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆயிடுத்து இப்ப சூடா சாதம் நல்லா குறைய எடுத்து வச்சிருக்கேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். கையால நல்லா அழுத்தி பசங்க மையா பசங்கணும். அழுத்தி பசஞ்சாச்சு. இதில் தயிர் விட்டுக்கலாம். ஆனால் ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்ச தயிர், ஏன்னா இப்போ வந்து நான் இதை லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்க போகிறேன். அதனால் ஒரு 2 கண்டி கரைஞ்சி மட்டும் தயிர் விட்டுக்கிறேன். அப்புறம் வந்து பால் விட்டு பசஞ்சிடுவாங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த மஞ்சா இடம் தயிர் சாப்பிடணும் குழஞ்சி. அப்புறம் இதுக்கு மேல பால் விட்டுக்கணும். மத்தியானம் சாப்பிட்றச்சா கரெக்டாக இருக்கும் புளிக்காமல். ஃபுல்லாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச தயிராக இருந்தால் கூட வண்டியில் போகிறச்சா புளிச்சிடும் தயிர் சாதம். அதனால் நம்ம பால் ஒரே ஒரு கரண்டியோ இல்லை 2 கரண்டியோ தயிரை விட்டுட்டு மீதி ஃபுல்லாக பாலை விட்டு பசங்கிக்கணும். கொஞ்சம் கூட பால் விட்டுக்கலாம். இப்போ வேற என்ன பசஞ்சாச்சு. இனிமே என்ன பண்ணணும்னு கேட்டேன்னா, நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஒரு வெங்காயம் வச்சுட்டுருக்கேன். ஒரு கேரட் வந்து தோல் சீவிட்டு நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த வெங்காயமும் தயிரும் சேர்ந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். இப்போ இதை நல்லா சேர்த்து பசஞ்சிக்கணும். மத்தியானம் சாப்பிட்றச்சா ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்க கூட ஒன்றுமே தேவைப்படாது. கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவோம். குழந்தைகளுக்கும் ஆசை பண்ணி கொடுங்க. தயிர் சாதம் சும்மா தயிர் சாதம்னா அந்த காலத்தில் எந்த குழந்தைகளுமே சாப்பிட்றது இல்லை. இப்படி கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தேன்னா குழந்தைகளும் நல்லா சாப்பிடுவோம். இன்னொன்று என்னென்னு கேட்டேன்னா, இதோட வெள்ளரிக்காய் இருந்ததுன்னா அதையும் தோலை சீவிட்டு நல்லா கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. கோடைக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான். இப்போ நம்ம தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. பண்ணி பாருங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.